அன்பு கொண்ட பங்கு மக்களே, நீங்கள் டிவி பார்க்காமல் ஒழுங்காக பூசைக்கு வரவும் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருமாறு நான் ஆண்டவனை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு நிறைய மீன்பாடம் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். வணக்கம் ஃபாதர். இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? அண்ணன் எப்படி இருக்காருமா? அண்ணன் நல்லா இருக்கார் ஃபாதர். நான் ஃபிஷர்மேன் பத்தி ரிசர்ச் பண்றேன். எனக்கு மீனவர்களை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு கைட் வேணும். அதான் உங்களை மீட் பண்ணி கேட்கலான்னு வந்தேன் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். மீனவர்களை பத்தி நல்லா தெரிஞ்ச அந்தோனி, அந்தோனி ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர். இவன் பேர் அந்தோனி. ஓ ரிசர்ச்சுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் வச்சிருக்கோம். இந்த ஆளா ஃபாதர்? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருப்பா. இது சர்ச்சில் சேவை செய்கிறவன் எப்படி மீனவர்களை பற்றி தெரிஞ்சிருப்பான் தானே நீ நினைக்கிறேன். கடலையும் கடலை நம்பி இருக்கிற மீனவர்களை பற்றி நல்லா தெரிஞ்சவன் அந்தோனி தான். அந்தோனி, மஞ்சுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யப்பா. அந்தோனி, அதான் சொல்லிட்டீங்களே ஃபாதர். தேங்க்ஸ் ஃபாதர். அந்தோனி, மைக்ல யாரோ பேசுன மாதிரி கேட்டு. அது ஒண்ணுல ஃபாதர், நான் பேசி செக் பண்ணி பார்த்தேன். மாஸ்க் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஃபாதர். மைக்ல பேசி டெஸ்ட் பண்ணியா ஃபாதர்? சரி சரி, போயிட்டு வா, வச்சுக்கிறேன். சரி, போ போ. எல்லா இடத்துக்கும் ஒழுங்கா லோடு போய் சேர்ந்துடணும். எப்பா மீன் எல்லாம் வந்துச்சு பாத்து கேளுங்கப்பா. நான் கேட்கல. இப்பா கேக்குறவங்க பாத்து கேளுங்க. என்ன தலுப்பா தலுப்பா தலுப்பா, எல்லாரும் வந்தாச்சா? ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? 5 லட்சம் ரூபா மதிப்புள்ள மீன் 50,000 ஏல விடுறோம். கேக்குறவங்க கேளுங்க. 50,000 50,001 ரெண்டு தரம் 50,001 மூணு தரம். ஏய் மீன் அதுவிடா. அண்ணே இருங்கண்ணே. என்னண்ணே, 5 லட்சத்துக்கு போக வேண்டிய மீன் 50,000 ரூபா கையில எடுத்துட்டு போன எப்படிண்ணே? இது ஊர் பங்கு மீன், எல்லாருக்கும் போய் சேரணும். என்ன கோவப்படாதீங்கண்ணே. இல்ல சொல்ல சரி, யாரத்தை நீங்களே எடுத்து நடத்துக்கப்பா. மடி ஆடுற என்ன பண்ணு? நீ பாட்டுக்கு பொசுனு கெடுத்த. பைக்ல வேற கோச்சிட்டு போறாரு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதனாலதானே ஊர் பங்கு மீனுக்கு அதிக தொகை கிடைக்க போகுது. அதை விட உன் கதை என்னாச்சு? அதை ஏன் கேக்குற மச்சான்? அதை ஏன்டா அவ்வளவு அலுப்பா சொல்ற? எவ்வளவு கையை வச்சுங்க, கையை கலை விட்டுடுவா. என்ன பாக்குற?
ஒண்ணு வேலை கேக்காது. கிளம்பே மைக்கேல், நாங்க படகு எடுக்க போறோம், உங்க அளவு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்னப்பா இது? வழக்கமா உங்களோட தான் படகு எடுப்போம், வாடகையிலும் எந்த பாக்கியும் கிடையாது. இப்படி திடீர்னு நிறுத்திட்டீங்களா, என்னங்க நியாயம்? எது நியாயங்கிறது எனக்கும் தெரியும். மாவன ஏய், அண்ணன் தான் இல்லன்னு சொல்லிட்டார்ல, போங்கடா. அன்னைக்கு என்னவோ இவன் பேச்சுக்கு ஆளாளுக்கு சப்போர்ட் பண்ணிக்க, இப்ப எந்த போதோட வந்திருக்கீங்க அவங்கிட்ட கேளுங்கடா. மீன் இடத்துல நான் பேசினது தப்பு நினைச்சீங்கன்னா அதுக்கு தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். இவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. அப்பம் பேர் தெரியாத அநாத பயடா, எங்கிட்டே நான் பேசுறேன். மீன் பங்கு ஏலத்தை இந்த ஏரியால என்ன தவிர வேற எவனுமே எடுத்ததில்ல தெரியுமா? கடலுக்கு போனோமா, மீனை பிடிச்சோமா, கஞ்சி குடிச்ச மாதிரி இருந்த பசங்களை எனக்கு எதிரா பேச வச்சல. என்ன துமுருடா, உனக்கு கொடுக்குற கொடுப்புல இனி ஒரு பய வாய திறக்க கூடாது. பேசி தீர்த்துக்கலாம். இப்ப என்ன நடந்துச்சு? அனாதை பைய பேசுறேன், வா போலாம். கோட்டு வடகையெல்லாம் ஏத்துக்கடா. நீ ஏன் தண்டனை ஏத்துக்கிட்ட பாரு, எப்படி எல்லாம் அடிபட்டு இருக்கு. ரொம்ப வலிக்குதாப்பா? அடிச்சது கூட வலிக்கல பாதர், அநாதன் சொன்னதுதான். ஃபாதர், அநாதன் யாருமே இல்லதவங்க? இல்லப்பா, மத்தவங்களுக்கெல்லாம் பெத்தவங்க மட்டும்தான் அப்பா அம்மா. ஆனா உனக்கு அப்படி இல்ல, அந்த ஆண்டவன் தான் எல்லாமே. அவருக்கு நீ ஒரு குழந்தை தான். கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். மேரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே ஃபாதர்.